மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. வரும் 29ஆம் தேதி வடக்கு அந்தமான் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை விடுத்திருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் நெப்போலியன் இணைகிறார். நெப்போலியன், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த தகவல்கள் எச்சரிக்கை குறித்து விரிவான விவரங்களை சொல்லுங்க. மோகன், வடகிழக்கு பருவமழை வருகின்ற 28ஆம் தேதி துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நேற்று முன்தினம் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருந்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வடகிழக்கு பருவமழை இன்னும் துவங்கவில்லை. சற்று தாமதமாக துவங்கினாலும் 28ஆம் தேதி துவங்குகிறது. 28ஆம் தேதி துவங்கும் என்ற அறிவிப்பை அடுத்து தற்போது 29ஆம் தேதி வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். பருவமழை துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய சூழலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக பரவலாக தமிழகம் முழுவதும் மழையை எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கும் நேரத்தில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் ஏற்படும் போது பரவலாக தமிழகம் முழுவதுமே நல்ல மழை இருக்கும். இன்றைய வானிலை முன்னறிவிப்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் வெப்பச்சலம் காரணமாகவும் சில மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை 28ஆம் தேதி துவங்கும் என்ற ஒரு அறிவிப்பு, அதைத் தொடர்ந்து 29ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தொடர்ந்து பருவமழையானது துவக்கத்திலிருந்து நல்ல மழையை கொடுக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடையே இருக்கிறது. மேலும் உள் தமிழக மாவட்டங்களில் பரவலாக இன்றும் நாளையும் மிதமான மழையும், வட தமிழக மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பரவலாக மழையும் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.